Gajananam Bhutaganati Shavitam Gavitadam Bhutaprakjara Pakjadam Umasudam Shokavinaha Shakaranam Namami Vigneshwara Padavangajam Vel Vel Muruham வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர சாம்ராட் மகேஷ். திருச்செந்தூர் யாத்திரை வரக்கூடிய 8ஆம் தேதி அற்புதமான இந்த யாத்திரையில் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இதில் வந்து இந்த பூஜையில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ரொம்ப அற்புதமான இந்த யாகம் அபிஷேகம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செந்திலாண்டவருடைய கருணை இருந்தாலே போதும். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வராதே வினை. எம்பெருமான் சக்தி வாய்ந்தவர். அவரை வேண்டும் பொழுது எல்லா விதமான நலன்களும் பலன்களும் நம்மளுக்குள்ள உண்டாகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் பல பேர் ஈடுபட்டு அதில் வந்து ஜெயித்து அந்த காரியத்தில் வெற்றி கொள்ளும் பொழுது அவங்களுக்கு நேரம் நன்னாக இருக்குது. பாரு, சக்ஸஸ் ஏற்பட்டுடுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அதில் நிறைய தடங்கள் வரும்பொழுது என்னன்னே தெரியல, இத்தனை பேரும் முயற்சி பண்ணி அந்த காரியம் நடக்கும்போது சரி இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நமக்கால் முடியல அப்படின்னு சொல்லும்போது இறைவனை நம்ம நாடுற வழக்கங்கள் உண்டு. அப்பேற்பட்ட இறைவனை காண்பிக்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் தான் அந்த ஜோதிஷ சாஸ்திரம். அப்பேற்பட்ட அந்த ஜோதிட சாஸ்திரத்தை வைத்து தின பலன்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்குது, இன்றைய தினம் எனக்கு சாதகமாக இருக்கா, இன்றைய தினம் என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நன்னா இருக்கா, ஏன்னா நாளைய நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்றைய நாள் எனக்கு ஒரு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் தான் நாளைய தினம் எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள் பஞ்சாங்க குறிப்புகளை இதை நம்ம பார்க்க போகிறோம். 21/6/2023 சோபக்கிழமையோடு ஆணி மாதம் 6ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்று முழுவதும். இன்றைய திதி பிற்பகல் 2:46 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம் தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு 21 சர்வதேச யோகா தினம். இன்றைக்கி இசை தினம், அதே மாதிரி சர்வதேச யோகா தினமாக இருக்கு. யோகாங்கிற கலை ரொம்ப அற்புதமான ஒரு கலை. நான் வந்து ஆசிரமத்தில் நான் வந்து படிக்கிறேன். மொத்தம் இட்ரகல் யோகா சென்டர், அங்கே வந்து ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சுவாமி சிவானந்தா யோகா வேதாந்த சென்டரில் வேதாந்தம் ப்ளஸ் யோகா நம்ம வந்து படிக்கிறோம். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிக்கிறோம். அதில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பேசிக் இருக்குது, இன்டர்மீடியட் இருக்குது, அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம படித்து அதுக்கப்புறம் யோகா கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இந்த யோகாவில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது வெறுமனே ஒரு எக்ஸசைஸ் ஆகவோ வெறுமனே நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆசனமாகவோ இருக்காது. இதற்குள்ளே ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. இதற்குள்ளே நம்ம உடம்பையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வந்து இந்த யோக பயிற்சியில் வந்து இருக்குது. அதுதான் பதஞ்சலி முனிவர், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் இந்த யோக பயிற்சிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினத்தில் உலக யோக தினமாக இன்றைய தினம், இன்டர்நேஷ்னல் யோகா டே, அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஓடின்னு இருக்கோம். நம்ம இன்றைக்கி காலையில் இருந்துச்சு போகிறோம், ஓடுறோம், செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கோம், டிரான்ஸ்போர்ட் உபயோகப்படுத்தி ஓடுறோம். நம்ம அவசரமான உலகத்தில் வந்து நீ அமைதியாக நிதானமாக இரு, நீ நிதானமாக இரு, உன்னுடைய உடம்பை பார்த்துக்கோ, உன்னுடைய மனதை பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய அற்புதமான கலை இல்லையா? அப்பேற்பட்ட கலையை நம்ம தினம் தினம் பயிற்சி எடுக்கணும். மூச்சு பயிற்சி, தியானம், யோகா போன்ற விஷயத்தை கடைபிடிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோ. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். ஒரு அப்பா தன்னுடைய மகன் வந்து ஆஃபீஸில் என் பையன் வந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கார். தன்னுடைய வேலையை எடுத்து பண்ணணும் எடுத்துருப்போம். பையனுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பையன் பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு இருக்கார். நிறைய இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும்னு போயிட்டுருக்கார். அப்படி போயிட்டுருக்கும் பொழுது அவருக்கு அவங்க அப்பா சொல்கிறார், வாடாப்பா நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு, நீ வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும்னா இப்போவே வந்து இதை பயிற்சி கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது
கிடையாது, நான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சென்டர்ஸ்லேயும் போயிருக்கார். ஒரு நாள் கெட் டுகெதர் வைக்கும்போது அந்த சென்டர்ஸில் அந்த பையன் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணும்போது அவங்க அப்பாவும் அங்கே இருந்திருக்கார். அப்படி அவங்க அப்பா அங்கே இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தராக மேடையில் வந்து பேச போகிறாங்க. அந்த பையன் சொல்கிறாருப்பா, என்னோடய மாஸ்டர் வந்து பேச வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாஸ்டரை மயக்கப்பிடிச்சு பேசுகிறார், இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன், இன்னும் அவரோட பையனுக்கு தெரியாது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நான், இன்றைக்கி அவர் இந்தளவுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் என்னுடைய ஃபீல்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தராக எடுத்து பேசும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சி வகுப்புகள்லையும் அவங்க அப்பா அட்டன் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா சொன்னார், அப்போ தான் அவங்க அப்பாவை பார்க்குறான் அந்த பையன், இதெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லவே கிடையாது, அவங்க அப்பா தனியாக கூப்பிட்டு சொல்லும்போது சொன்னாரான், பார்த்தியா இதுதான் நான் சொன்னேன், இது எல்லா பயிற்சிக்கும் நானும் போனேன் உன் வயசில், கடைசியில் இல்லை இதுதான் எனக்கு நிரந்தரம், இதுதான் எனக்கு வந்து சரியான ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு பல ஆண்டுகள் எடுத்தது, கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம்தான் நான் இதை ஆரம்பித்து இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், நீ அந்தளவுக்கு சுற்றி அந்த விஷயத்தை தொடர்றதை விட நான் சொல்கிறத கேட்ட அப்படின்னு சொன்னால் என்னுடைய அனுபவம் உன்னை நேரடியாக நல்ல வளர்ச்சி கொடுப்படும். பெரியவங்க வந்து நிறையா நமக்கு எடுத்து சொல்லுவாங்க, புரிய வைப்பாங்க, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க, அப்போதைக்கு தெரியாது ஆனால் அவர்கள் சொல்லுவது உண்மை, ஏனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம், படிப்பு தெரிஞ்சு அதை யோசித்து செயல்படுறத விட அனுபவங்கிறது நேரடியாக ஒரு விஷயத்தை தொட்டு காமிக்கக்கூடிய வித்தை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைய குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கி நல்ல நாள், இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, வேலைவாய்ப்பில் இடமாற்றம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, குழந்தைகள் ஒரு நல்ல நிலைக்கு வராங்க அப்படிங்கிறத யூகித்து பார்க்குறது, அல்லது அவர்களுக்குண்டான அந்த முயற்சிக்கு முழுமையாக இன்றைக்கி ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் 12 மணி 1 மணி வரைக்கும் அம்மா அப்பா முடிச்சுட்டுருப்பா, குழந்தைக்கு டீ காஃபி கொடுத்து, யோ +1 எக்ஸாம் +2 எக்ஸாம், ஒரு டென்னிஸ் விளையாட போகிறான், ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறான், செஸ் விளையாட போகிறான், பையனுக்கு தூக்கம் இருக்கோ இல்லையோ, அம்மா அப்பாவுக்கு சுத்தமான தூக்கங்கள் இருக்காது. அந்த மாதிரி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி முழுமையான குழந்தைகள் நோக்கிய டெடிக்கேஷன் இருந்துருக்கும், அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய சென்டருக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறையா இடமாற்றங்களும் இன்றைக்கி பிரயாணங்களும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. நிறைய பேர்த்தோட வாழ்த்துக்கள் வரும்பொழுது ஒரு மன திருப்தியும் ஒரு மன சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப பிரியமானவர்கள், ரொம்ப அன்பானவர்கள் உங்களுக்கு சில காரியங்கள் பண்ணும்போது அதை நினச்சி ஒரு பெரிய சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அதிகரிக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். சின்ன 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 விஷயத்தை பார்த்து 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 செயல்படுத்துவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சில காரியங்கள்லாம் லேட்டாக நடக்கும், இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வரேன்னு சொன்னால் கடைசியில் பார்த்தா 12 மணிக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள்லாம் 2 மணி நேரம் லேட் ஆகும். பரவாயில்ல, நல்லதுக்கு தான், எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவீங்க. மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், துணி கடை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு, இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், பாட்டு சொல்லி கொடுத்துட்டுருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி குடும்பம், குடும்பத்தை சார்ந்த சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பெரிய பெரிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக சால்வ் பண்ணிட்டு இதனால் தீர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த பிரச்சனைகளை எடுத்து தீர்ப்பேன். மற்றவாளே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதே போன்று புக் ஸ்டால் நடத்தின்னு இருக்கோம், லைப்ரரி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சராக இருந்துருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்திருக்கோம், லெக்சராக இருந்திருக்கோம், கெஸ்ட் லெக்சராக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தை சார்ந்த சில செலவுகள் இருந்துருக்கும், பின்னாட்களில் நல்லா சம்பாதிப்பேன். சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிரும், கவலையே பட வேண்டாம் மிதுன ராசி நேயர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம். யதார்த்தமாக பேசி சிரிப்பேன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கிட்ட வேலையை நிறையா கொடுத்துட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் யோசிப்பேன். பட்
இன்றைக்கி உங்களுடைய சமயோஜித யோசனை பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களுடைய உதவிகள் இருந்துருக்கும், அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். இன்றைக்கி ரெண்டு விஷயம், காலையில் அப்படியே ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்தால் நாள் முழுக்க அதை அப்படியே ட்ராவல் பண்ணும். இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்குதுன்னு எடுத்துலாம், இந்த நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்குண்டான நாளாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடிவதற்கு 100 மடங்கு முயற்சிப்பில், ஆனால் அதில் 80% நடக்கும், 20% எங்கேயோ மைனஸ் ஆகும். ஏன், எதனால் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட கேட்குறோமோ அவங்களுக்கு ஒரு 10% விட்டு கொடுத்துட்றோம், அவங்க சொன்னதை கேட்டுடுறோம், அதனால் அப்படி போயிடுறது. உங்களுடைய யோசனையிலேயே நீங்கள் செயல்படும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. மலைக்கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்துருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, அதே போன்று மனவள கலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக ஒரு சில பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். துணிக்கடை வச்சுட்டுருக்கிறவங்க, பட்டு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நகை கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சிம்மராசி நேயர்களே, கன்னி ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அற்புதமான உதவிகள் எடுத்து செய்வாள். நிறைய விஷயங்கள் டேலண்டடாக நீங்கள் இருந்துட்டுருப்பேன், நிறைய பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டுருக்கும். சில பேருக்கு உங்களுடைய பேச்சு உங்களுடைய திறமை ரொம்பவுமே பிடிச்சுருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல், கார்பெண்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, மரம் இலைப்பகம் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவாளுக்கு, இந்த வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு, துளாராசி நேர்களே, விடாது உழைப்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். இடமாற்றத்தை பற்றி நிறையா சிந்திப்பீங்க. நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருந்தால் இன்றைக்கி பாரு, நல்ல கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கிற என்னையும் கூப்பிட்ற, போகலாமா வேண்டாமான்ருக்கு. சரி, மனசில் ஒரு குழப்பம் இருக்கிற விஷயத்தை எடுக்காதீங்க. தெல்ல தெளிவாக நான் ஒரு காரியத்தில் இருக்கேன், தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். சார், வெளியிலெல்லாம் பேசினா பரவாயில்ல, என்னோடய வீட்லேயே இப்படி பேசின்னு இருக்காளே, நான் உண்மையை சொல்கிறேன், ஆனால் உண்மை இல்லை அப்படின்னு அவள் நினைக்கிறா, நான் உண்மையை பேசுகிறேன் அதில் ஒரு சந்தேகப்படுறேன், நான் என்ன பேசுறது அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டியது கிடையாது. யதார்த்தமாகவே உங்களுடைய நடை உடை பாவனை, உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்க நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. துளாராசி அன்பர்களுக்கு நிதானமாக செயல்பட்டாலும் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனித்து கொள்ள வேண்டியதாக இருந்துருக்கும். பெண்களுக்கு, புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு நிறைய சேலஞ்சிங்கான சூழ்நிலைகள் இருக்கும். என்னடாது இப்போது நம்ம வீட்டில் இப்படி இருந்துட்டு இருந்தது, இங்கே இப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கற்று இதெல்லாம் புரிந்து கொள்கிறதுக்கே பல நாட்கள் எடுக்க மாட்டிருக்குங்கிற மாதிரி இருக்கும். டிரைவிங் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்க, டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம், பிடி மாஸ்டராக இருந்திருக்கோம், சிற்பக்கலை கூடங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்திருக்கவங்க, திரை நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் போராடி 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 நான் ஜெயிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் எடுத்து சார், அப்படியே லைஃப்பில் யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த போராட்டத்தில் சில தடங்கல்கள் இருந்ததுன்னா என்ன, இத்தனை தான் நானும் நடக்கிறது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்கிற சில வருத்தங்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க, நாள் நட்சத்திரம் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பின்னாட்களில் அருமையான வாய்ப்புகள் கூடிய. இரும்பு சம்பந்தமான துறைகள், ஸ்கிராப் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. யார்கிட்ட கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கிறோம். நிறையா விஷயங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட், அவங்க சொல்கிறதெல்லாம் சரி, அவங்க சொல்கிறதெல்லாம் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற எண்ணவே என்னாதீங்க. 100க்கு 100 முறை அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம், அனாவசியம்னு பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஸ்வீட் ஸ்டாலு, அதே சமயத்தில் ஹோட்டல், ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும்.
மகர ராசி நேயர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளை ரொம்ப அழகாக கிளாரிட்டியாக அதை வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்திருப்பேன். திருமண காரியங்கள் கைகூடும், வெற்றி நிச்சயம் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அதை குழந்தைகள் கற்றுண்டு அது உங்களுக்கும் பின்னாடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது. வீட்டில் சின்ன 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 வேலைகள், இது ஏசி பொழுதாயிடுத்து என்னமோன்னு தெரியல, இதில் காத்தே வர்றது கிடையாது, என்னமோ தெரியல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அதுக்கு தகுந்தாப்பில் சில வேலைகள்லாம் எடுத்து செய்யக்கூடிய வேலை ஆட்களை மாற்றணும்னு நினச்சிட்டுருக்கோம். வேலைக்கு லீவ் போட்டுகிட்டே இருக்கா, என்னென்னு தெரியல, ஒரே டென்ஷனாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அந்த வருத்தங்கள் தீரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். மகர ராசி அன்பர்களே, புதிய ஸ்கில்ஸை கற்றுண்டு அதுக்கு தகுந்தாப்பில் சில பிஸ்னஸ்லாம் எடுத்து நடத்துவில், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல நம்ம வேலையை நம்ம எடுத்து பார்த்துக்கணும். பிறர் என்ன பண்ணுறாங்கங்கிறத கவனித்து அவர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருந்துக்கணும். இல்லை என்றால் அதில் பணம் சேர்றது அல்லது பணம் பிறருக்கு சொந்தமாக மாறிடும். மகர ராசி அன்பர்களுக்கு யாருடமும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு உழைப்பு எப்போவுமே ஒரு பெரிய சாதனைக்கு உண்டானது. ஏன்னா நம்ம உழைக்கிறோம், கண்டிப்பாக இந்த உழைப்பு வீண் போகாதுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். உண்மை அதுதான். அந்த மாதிரி உழைச்சி சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய நபர்களுடைய ஒரு நேரடி பார்வைக்கு நீங்கள் போயிடுவீர், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாள் ஜென்ரல் மேனேஜர், அடுத்தது மேனேஜர் இருந்தார், அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சிஇஓ இருந்தார், அடுத்து அவங்க இருந்தாங்க, இந்த மாதிரி இல்லாமல் நேரடியாக சில பார்வைகள் உங்களுக்கு படும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை உருவாக்கி கொடுத்துடும். வேலை வாய்ப்பில் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுவா, இந்த தப்பை நான் கவனிக்கிறதா, என் தொழிலை கவனிக்கிறதா, இதை நான் கவனிக்கிறதா, இதை கவனிக்கிறதா, இந்த மாதிரி எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்ற சில குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அப்பப்போ இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் விரயமும் உண்டு, பின் நாட்கள் அது லாபமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தமான மரைன் இன்ஜினியரிங், கடல் துறையில் மீன் விற்பனையாளர்கள் வந்துட்டு இருக்கவங்க, அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியம் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் ஒன்று தொடங்கணுங்கிற ஆசைகள் இருக்கும், அது பின் நாட்களில் கண்டிப்பாக நிறைவேறும், கவலையே பட வேண்டாம். இன்றைய தினம் மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இடமாற்ற மன மகிழ்ச்சியை தரும், ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துருக்கும். குடும்பத்தோடு எங்கேனும் வெளியில் போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயத்தை மனதார பகிர்ந்து பேல் அவாளும் மனதார பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு பெரிய அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரியவங்களுடைய அனுகிரக ஆசீர்வாதம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினம். செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. பின்னாட்களில் சேர்ந்துருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு யார் உறுதுணையாக இருக்கா, யார் உபதிரவமாக இருந்திருக்காங்கிறதை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் லாபமும் உண்டு, சில விரயங்களும் உண்டு, சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். பரிசுகள் மகிழ்ச்சியை தரும், பிரயாணங்கள் மன திருப்தியும் தரும். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், சார் எனக்கு என்னமோ பயம் இருந்துகிட்டே இருக்குது சார், என்னன்னே தெரியல, ஒரு பயம், ஒரு பதட்டம், இந்த பதட்டத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கோ, அது என்ன கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணும். எனக்கு இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ளே வந்து ஜுருன்னு இருக்கிறது, என்னன்னே தெரியல, ஒரு அப்போ பதட்டங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்குது சார், இது நடந்துருமோ அது நடந்துருமோ, சம்பந்தமே இல்லாமல் வேறு யாருக்கா பிரச்சனை, நான் அதை கம்பேர் பண்ணிக்கிறேன், வேறு யாருக்கா ஏதோ ஒரு விஷயம், நான் அதை கம்பேர் பண்ணிக்கிறேன், இதிலேருந்து மாற்றம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டவாளுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் எலுமிச்சம்பழம், ஜம்புவீர பழம்னு சொல்லுவாங்க, ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதில் மஞ்சளை தடவி எலுமிச்சம்பழம் கோர்க்கும். எலுமிச்சம்பழத்தை கோர்க்கும்போது ஓம் தும் துர்காயனமா, ஓம் தும் துர்காயனமா, ஓம் தும் துர்காயனமா, துர்காம்பாளை மனசார வேண்டிக்கணும். அப்படி வேண்டின்ட்டு 108 பழம், அந்த சுவாமி விக்கிரகம் பெருசாக இருந்தால் 108 பழம் ஆட்டலாம், அப்படி அந்த சுவாமி விக்கிரகம் சின்னதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த விக்கிரகத்துக்கு ஏற்றாற் போல் 11, 27, 36, 48, 54 இப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை கோர்த்து சுவாமிக்கு மாலையாக சாத்தணும். அப்படி துர்காம்பாள், சமயபுரம் மாரியம்மன், மாரியம்மன், எக்காளியம்மன், இப்படி அம்பாளுடைய கோயில்களில் இது சாத்திக்கணும். அப்படி கோயில் இல்லை, அம்பாளுடைய சன்னிதானம் இல்லை அப்படின்னு சொன்னால்
அந்த கோயிலில் துர்கை வழிபாடு பண்ண அந்த விக்கிரகம் சின்னதாக இருக்கும் அந்த போய் அம்பாளுக்கு வந்து சாத்துறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மனதில் இருக்கக்கூடிய பயம், தடுமாற்றம், குழப்பங்கள் தீர்றதுக்கு உண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் பார்த்தோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யானை கண் படம், எருக்களம் விநாயகர், சாலா கிராம மாலை, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கருங்காலி மாலை, இது போன்ற விஷயங்கள் நம்மளுடைய நேரடியாக இங்கே வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. ஒவ்வொரு ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் இருந்துருக்கும். பிரசன்னம் பார்க்கணும், திருச்செந்தூர் யாத்திரையை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி, நமஸ்காரங்கள்.